மத்திய பட்ஜெட் இன்று தாக்கலாகியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் மத்திய முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார், வணக்கம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பட்ஜெட், உங்களுடைய பார்வை என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் பட்ஜெட் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து பல கருத்துக்களை, பல யோசனைகளை கடன் வாங்கியிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கலாம், நாங்கள் தாராளமாக கடன் கொடுத்துருப்போம். அது முதல் குறிப்பிடத்தக்க அம்சம். இரண்டாவது குறிப்பிடத்தக்க அம்சம், பாரதிய ஜனதா கட்சி அரசிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு மாறியிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. எந்த அளவுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் பீகார் அரசையும் ஆந்திரா அரசையும் துச்சமாக மதித்தார்களோ, அவர்கள் வேண்டி வேண்டி வந்து ஆதரவு தந்தாங்க, ஆனால் துச்சமாக மதித்தார்கள். இன்னைக்கு குலைந்து வணங்கி மடிந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பல சலுகைகளை தர்றாங்க. அது புத்திசாலித்தனம். தங்களுடைய அரசை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அவர்கள் தந்த சலுகைகளை பார்த்து நான் பொறாமைப்படலை. ஆனால் அதை போன்று பல மாநிலங்கள் இருக்கின்றன, பல மாநிலங்களின் தேவைகள் இருக்கின்றன. அந்த மாநிலங்களுடைய தேவைகளையும் அவர்கள் கனிவோடு அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்களே குறிப்பிட்டீங்க சார், அதாவது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல வந்து நிறைய அம்சங்கள் வந்து எடுத்திருக்காங்க. அதுல மிக குறிப்பாக நீங்க சொன்னது அந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அண்ட் ஏஞ்சல் டாக்ஸ், இந்த ரெண்டையும் வந்து எடுத்திருக்காங்க. இதனுடைய பலன் என்னது? இல்லை இல்ல, மூணு விஷயம். ஒன்னு, எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டம். இப்ப அவங்க வச்சிருக்கிறது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டம். அது எங்களுடைய கணிப்புப்படி தோல்வி அடைந்த திட்டம். அதனால் வேலைவாய்ப்பு உருவாகலை, அதனால் பெரிய அளவு உற்பத்தி பெருகவில்லை. அந்த முதலாளிகள், அந்த தொழில் அதிபர்களுக்கு முதல் போடுவதற்கு நிறைய சலுகைகள் கிடைத்ததை ஒழிய கேபிட்டல் சப்சிடி, முதல் போடுவதற்கு நிறைய மானியங்களை தந்தார்களே ஒழிய அதன் காரணமாக வேலைவாய்ப்பும் பெருகவில்லை, உற்பத்தியும் பெருகலை. ஆனால் இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் அந்த ஸ்கீம், அந்த திட்டம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அந்த திட்டத்தை முழுமையாக அவர்கள் வடித்து வார்த்து தந்த பிறகுதான் அதை பார்க்கணும். ஆனால் எண்ணம் சரியான எண்ணம். அடுத்தது இந்த பயிற்சியாளர்கள் திட்டம், அதுவும் எங்கள் அறிக்கையிலிருந்து எடுத்திருக்கிறார்கள், மகிழ்ச்சி. மூணாவது இந்த ஏஞ்சல் டாக்ஸை ரத்து செய்தது, அதுவும் மகிழ்ச்சி தான். இன்னும் சில யோசனைகளை கேட்டிருந்தாங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வந்துட்டு குறிப்பிட்டிருந்தீங்க சார், அதாவது ஆந்திரா பீகாருக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலையே தவிர ஸ்பெஷல் பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள், தென் மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கப்படுறது தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆந்திராவும் தென் மாநிலம் தான். ஆந்திராங்கிறக்கா தரலை. ஆந்திராவில் இருக்கிற முதலமைச்சர் அந்த தெலுங்கு தேச கட்சி, அவர்களுக்கு ஏறத்தாழ 17 வாக்குகளை தருவதால் அவர்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பீகாரில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, நிதிஷ்குமார் அவருடைய கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்திருந்து பல இடங்களை வென்றிருக்கிறார்கள். நிதிஷ்குமார் அவர்களுக்கு 12 இடங்கள் இருக்கின்றன, 12 வாக்குகள் மக்களவையில் இருக்கிறது, ஆகவே அவருக்கு தர்றாங்க. அந்த 12 வாக்குகளை அவர் தர மறுத்து விட்டால் இவங்க சலுகை தருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு தமிழ்நாடுடைய வாக்குகள் தேவைப்படலை, கேரளாவுடைய வாக்குகள் தேவைப்படலை, ஆகவே கேரளாவையும் தமிழ்நாடையும் புறக்கணிக்கிறார்கள். இந்த அணுகுமுறையே தவறு.
எங்களுக்கு ஆதரவு தந்தால் நாங்கள் ஒரு மாதிரி சலுகை தருவோம், எங்களுக்கு ஆதரவு தராவிட்டால் நாங்கள் சலுகை தரமாட்டோங்கிறத அணுகுமுறையே தவறு. இது பாரபட்சமான அணுகுமுறை. எம்ப்ளாய்மெண்ட், ரூரல் செக்டர்ஸ், ஃபார்மர்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் என பல்வேறு விஷயங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பதாக சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டோடைய இம்பேக்ட்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? தேர்தல் முடிவுகள் கணிசமாக திரு மோடி அவர்களை பாதித்திருக்கிறது என்பது பட்டவர்த்தமாக தெரிகிறது. இதுவே அவருக்கு 300 இடங்கள் கிடைச்சிருந்தா எந்த திட்டமும் வந்திருக்காது. 240 இடங்கள் வந்ததால் தான் இந்த திட்டங்கள் வருகின்றன. இன்னும் ஒரு 10-20 இடங்கள் குறைஞ்சிருந்து இன்னொரு மாநிலத்தினுடைய ஆதரவு அவருக்கு தேவைன்னா இன்னும் திட்டங்கள் வந்திருக்கும். அது போட்டோம். தேர்தல் முடிவுகளுடைய எதிரொலி தான் இந்த பட்ஜெட். சார், எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம்ஐ சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு இது புள்ளி விவரங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க. 9.2% அளவிற்கும் வேலையின்மை வந்து பெருகிட்டு இருக்கு நாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரயில்வே போன்ற அரசு துறைகளில் கூட வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஈவன் அக்னிவீர் திட்டங்கள் கொண்டு வந்தனால ராணுவத்தில் கூட நிறைய காலியிடங்கள் வந்து உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ தனியார் பங்களிப்புடன் கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு தான் இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்களா? ரயில்வே ராணுவம் சார்ந்த காலியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருப்பதற்கான சூழல் இருக்கா? நாங்கள் தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறோம், மத்திய அரசு, மத்திய அரசுடைய நிறுவனங்கள், மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் 30 லட்சம் காலி இடங்கள் இருக்கின்றன. அதை யாரும் மறுக்கலை. இது வரைக்கும் அரசு 30 லட்சம்ங்கிறது தவறுன்னு மறுக்கலை. 30 லட்சம்ங்கிற பல முறை சொல்லியிருக்கிறோம், தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், நான் பல முறை எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். 30 லட்சத்தை யாரும் மறுக்கலை. 30 லட்சம் இடங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு வாசகம் கூட கிடையாது. 30 லட்சம் இருக்கா இல்லையான்னு சொல்லணும் இல்லை. 30 லட்சம் இல்லைட்டா 20 லட்சம் இருக்கா, 10 லட்சம் இருக்கா? இந்த 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சத்தை பூர்த்தி செய்வதற்கு, அதில் ஆட்களை நியமிப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா நிதியமைச்சர்? அதை பற்றி ஒன்றுமே சொல்லாட்டி, சொல்லவில்லை என்றால் அது உண்மை இல்லைன்னு ஆயிருமா? அதனால் முழு பூசணிக்காயால சோற்றில் மறைக்க முடியாது. காலி இடங்கள் இருக்கின்றன, 10 லட்சம் காலி இடங்கள் இருக்கின்றன. அதை பூர்த்தி செய்வதற்கு எந்த முயற்சியும் எந்த யோசனையும் இந்த வரவு செலவு உரையில் கிடையாது. சார், ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ளேஷன், டெபிசிட், இது எல்லாமே கண்ட்ரோல்டபுளாக தான் இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. கலா, எதார்த்தம் என்ன? நடந்து முடிந்த ஆண்டில் நிதி பற்றாக்குறை 5.6%ங்கிறாங்க. அடுத்த ஆண்டில், நடப்பாண்டில் 24-25 4.9% குறையும்ங்கிறாங்க. மகிழ்ச்சி. ஆனால் 4.9% என்பது நீண்ட பயணத்தை தான் சுட்டி காட்டுகிறது. 3% வரணும். 3% இந்த 10 ஆண்டுகளில் திருவாளர் மோடி அவர்களுடைய அரசில் 1 ஆண்டும் எட்டியது கிடையாது. அடுத்த ஆண்டு 4.5% வந்து குறையின்றாங்க. 3 எப்போ போவாங்க? நீங்க இலக்கு 4.5 அல்ல, இலக்கு 3. இப்ப மாநில அரசுகள் 3 கீழே வந்துருச்சு, 2.8 என்னமோ எல்லா மாநில அரசுகளையும் சேர்த்து அவர் தலைமை பொருளாதார ஆலோசகருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். மாநில அரசுகள் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்துகிறார்கள். மத்திய அரசு 10 ஆண்டுகளாக தோல்வி அடைந்திருக்கிறது. முன்னேற்றம்தான், ஆனால் 3% நிதி பற்றாக்குறை என்ற இலக்கை என்று அடைவீர்கள்? நாங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் 2007-2008 நிதி பற்றாக்குறை 3 குறைவாக கொண்டு வந்தோமா இல்லையா? சார், இந்த தங்கம் வெள்ளிக்கான இம்போர்ட் டேக்ஸ்லாம் வந்து குறைச்சிருக்காங்க, இது எந்த அளவுக்கு பலன் தரும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நான் ஆழமாக பார்க்கணும், ஏன்னா 3-4 மணி நேரம் தான் இருந்துச்சு. தங்கம் வெள்ளிக்கு எதற்காக சுங்க வரியை குறைத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியலை. ஏற்கனவே இந்திய மக்கள் நிறைய அந்நிய செலாவணியை செலவழித்து தங்கத்தை
இறக்குமதி செய்கிறார்கள். ஏன்னா இந்தியாவில் தங்கம் உற்பத்தி ஆவது கிடையாது. ஒரு குந்துமணி தங்கம் கூட வெளிநாட்டிலேருந்து வரணும். எந்த அளவுக்கு கடந்த ஆண்டு அந்நிய செலாவணி செலவழித்து தங்கத்தை இறக்குமதி பண்ணோம்னு எனக்கு புள்ளி விவரம் இப்போ உடனடியாக கிடையாது. சுங்க வரி குறைச்சா தங்கம் இன்னும் கூட வரும். ஒருவேளை கடத்தலை தடுப்பதற்காக சுங்க வரியை குறைச்சிருக்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்புறம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அவருடைய வரிகள்லாம் வந்து உயர்த்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கான ஒரு கடிவாளமாக வந்துட்டு இதை வந்துட்டு எடுத்துக்கிறதா, இதுக்கு பின்னாடி இந்த லாஜிக் என்ன அப்படின்றத நம்ம எப்படி? அது இன்னும் தெளிவாகலை. இன்கம் டேக்ஸ் சட்டம் வருமான வரி சட்டத்தில் 48வது பிரிவில் 2வது விதிவிலக்கை நீக்கியிருக்காங்க. அதனுடைய விளைவுகள் தாக்கம் எல்லாம் ஆழமாக பார்க்கணும். 3வது விதிவிலக்க 3வது ப்ரொவைசோ 2வது விதிவிலக்கை சுட்டி காட்டுகிறது. ஆக அந்த நிதி மசோதா ஃபினான்ஸ் பில்லை ஆழமாக ஊன்றி படித்த பிறகுதான் அதை பற்றி ஒரு கருத்து சொல்ல முடியும். இப்போ அவசரமாக நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் பொதுவாக தொலைக்காட்சிகளில் பேசக்கூடிய வருமான வரி ஆலோசகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு வாங்கி வீடு விற்றா அந்த வீட்டுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது, அந்த பணவீக்கத்தினுடைய கழிவு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா இருந்தால் அது துர்பாக்கியமான நிலை, அது தவறு. ஆனால் நான் முடிவான முடிவு சொல்ல முடியாது. ஆழமாக படித்து பார்த்த பிறகுதான் அந்த நிதி மசோதாவில் உள்ள பிரிவுகளை பற்றி கருத்து சொல்ல முடியும். இந்த கார்பரேட் டேக்ஸை விட தனி மனிதர்களுடைய வருமான வரி தாக்குதல் வருமான வரி தாக்கல் பண்ணுறது வந்து அதிகமாயிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது பிழைன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கார்பரேட்டுகளுக்கு 15-22% கார்பரேட் டேக்ஸ், கார்பரேட் வருமான வரி என்பது வரி விகிதம் என்பது 15-20%. தனி மனிதருக்கு, மிக பணக்காரர்களுக்கு ஒரு 20-25 லட்சம் 30 லட்சத்துக்கு 42%. 1997 வரவு செலவு அறிக்கையில் நான் அதை 30% குறைத்தேன் என்பது பல பேருக்கு தெரியும். அந்த 30%லிருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமாக 42%க்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அது பிழை. அதுக்காக கார்பரேட் டாக்ஸை கூட்டணும்னு உடனடியாக முடிவுக்கு நாம் சொல்லலை. ஆனால் தனிநபர் வருமான வரி விகிதம் அது அதிகம்னு என்னுடைய கருத்து. அதன் காரணமாகவே பல பேர் வருமானத்தை காட்டுறது கிடையாது. நிதி மேலாண்மை வந்து ஸ்திரத்தன்மையோட தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது இந்த பலன் மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு நம்புறீங்களா? மக்கள் கவலைப்படுவது விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பு, தாங்கள் செலுத்தக்கூடிய வரி, தங்களுடைய வருமானம், தங்களுடைய வருமானத்துல வரி கழித்து எவ்வளவு டேக் ஹோம் பே எவ்வளவு எஞ்சி இருக்கு குடும்ப செலவுகளுக்காக, அந்த குடும்ப செலவுகளில் எந்த அளவுக்கு உணவுக்காக மட்டுமே போகுது, உணவுக்காகவே மாத வருமானத்தில் 75-80% செலவழித்தா வேறு செலவினங்களுக்கு எங்கே பணம் போகுது? ஆக இதைத்தான் மக்கள் கவலைப்படுறாங்க. இதை புரிந்து கொள்ளவில்லை திரு மோடி அரசு என்பதுதான் என்னுடைய நீண்ட நாள் குற்றச்சாட்டு. சார், காங்கிரஸ் கட்சியுடைய மிக முக்கியமான திட்டங்கள் ஒன்று எம்என்ரேகா. இந்த பட்ஜெட்ல அது தொடர்பான எந்த அறிவிப்பும் இடம்பெறல, இதை எப்படி? அதில் அறிவிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பணம் ஒதுக்கியிருக்காங்க, எத்தனை கோடி மக்கள் பதிவு செய்திருக்காங்க என்பதை தான் பார்க்கணும். அது எங்கேயாவது இருக்கும், பட்ஜெட் ஆவணங்களில் அந்த தகவல்கள் இருக்கும், அதெல்லாம் நான் பார்க்கல. அந்த திட்டத்தை அவர் தூற்றினார் திரு மோடி அவர்கள். இது மோசமான திட்டம்னு முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னார். இப்ப அந்த திட்டம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இந்த பட்ஜெட் பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா உங்களுடைய கருத்து என்ன?
ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் எல்லாம் நன்றி, வணக்கம்.